Hi viewers, welcome back to Chitu's Cooking. Iniki nama channel la next Diwali recipe or sweet recipe carrot halwa. Inda carrot halwa or different style la panirken. Vaanga eppadi pannalam video ku la poi paakalam. First la carrot halwa ku na oru 1 kilo carrot eduthirken. Idha skin la vande peel panirken. Mela thola remove panirken. Appo inda carrot ah kutti kuttiya cut panikkanum. Carrot halwa vande பண்றதே டிஃபரண்ட் ஸ்டைல் இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு கேரட் அல்வா அப்லோட் பண்ணிருப்பேன். அதாவது இந்த கேரட்டை அப்படி கிரேட் பண்ணி துருவி செஞ்சிருப்பேன். இந்த கேரட் அல்வா ஜூஸ் எடுத்து நம்ம பண்ண போறோம். சோ இத வந்து சின்ன சின்ன பீசா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீசா எடுத்து வெட்டிக்கணும். இத நம்ம மிக்ஸில தான் நம்ம போட்டு அரைச்சு ஜூஸ் எடுக்க போறோம். அந்த மாதிரி எல்லா கேரட்டையும் இதே சைஸ்ல வெட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப குட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல. சோ எல்லா கேரட்டையும் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இத ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊத்தி தான் அரைக்க போறோம். இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இத வந்து நான் ஃபில்டர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேரட் ஜூஸ் انا வந்து ஃபில்டர் பண்ண போறேன். ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் பாத்திரம் வச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சி ஃபில்டர் பண்றேன். ஸ்பூன் வச்சு கூட நீங்க பண்ணலாம். பட் எல்லா ஜூஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரணும்னா கை யூஸ் பண்ணாதான் நல்லது. சோ இந்த மாதிரி பண்ணி எல்லா ஜூஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து சின்னதா இருக்கனால ஒரு 3 தடவை நான் ஃபில்டர் பண்ணேன். சோ தேர்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப இல்லை, அரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். கேரட் நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சு ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்சு வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்தா கேரட்டெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா நமக்கு கேரட்லே நேச்சுரலாகவே கலர் இருக்குது. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டே 2 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கட்டி விடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் சர்க்கரை எடுத்து இதில் வந்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றலை. அது இந்த சர்க்கரை கரையின ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டான இனிப்பு. நான் சொன்னது வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இன்னும் நிறைய கெட்டி நல்லா கரைஞ்சிச்சா இதுக்கு பிறகு நம்ம கேரட் ஜூஸ் வித்து கார்ன்ஃப்ளவர் அதை வந்து இதில் ஊற்றணும். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மிக்ஸு வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டில்ல வச்சாலும், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாண்டில் வச்சா கூட கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் படிஞ்சிடும். ஸோ அதை ஒரு விஸ்க் வச்சு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஊற்றுங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம கேரட் ஜூஸை சேர்க்குறோம்.
சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால சீக்கிரமாக கெட்டியாயிரும். ஸோ கை வலிக்கணும்னு கவலைப்பட வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது நல்லா கெட்டி ஆகும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிட்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அது கெட்டி விழுந்துடும். இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டில் நம்ம ஊற்றும் போது லிக்யூடாக இருந்ததா, இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே திக்கனிங் ஆகிட்டு வரும் பாருங்கள். ஸோ கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துடலாம். நல்லா கிண்டிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 25 ml நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெய் ஊற்றணும். ஏன்னா இது கேரட் ஹல்வா. ஹல்வாவில் எங்கேயாவது நெய் இல்லாமல் இருக்குமா? நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. ஹல்வா ரெடி ஆகிட்டு இருக்க அந்த கேப்பில் ஒரு ட்ரெயில் நான் வந்து நெய் கிரீஸ் பண்ணியிருக்கேன். கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக பாதாம் வட்டி போட்டிருக்கேன். நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். கேஷ்யூஸ் இருந்தால் கேஷ்யூஸ் போடலாம். நான் பாதாம் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக பீஸ் வெட்டி போட்டிருக்கேன். ஹல்வா பாருங்கள், சூப்பர் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி தான் திருநெல்வேலி ஹல்வா இருக்கும், கொலா கொலா கொலான்னு. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருநெல்வேலி ஹல்வா கன்சிஸ்டன்சியில் கேரட் ஹல்வா அப்படின்னு சாப்பிட்லாம். எனக்கு இன்னும் ஒரு 1 மினிட் கழிச்சா தான் அது பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அதனால் ஒரு 1 மினிட்க்கு நான் கைவிடாமல் கிண்டிக்கிறேன். இந்த நெய்யை பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு அழகாக மேலே வந்திருக்கு. நெய் ஊற்றினா தான் அல்வாங்க. ஸோ கண்டிப்பாக அல்வாக்கு நெய் ஊற்றணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள் அப்படியே பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கா, அடியில் பிடிக்காமல். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிரீஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது செட் ஆகிறதுக்கு மினிமம் 2 hours டு மேக்ஸிமம் 4 hours ஆகும். ஸோ எந்த ஸ்டேஜில் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். மினிமம் 2 hours ஆகும். 2 hoursக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இதை ஒரு 2 hoursக்கு அப்படி விட்டுருவோம். 2 hours ஆயிடுச்சு, நல்லா செட் ஆகிட்டு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு டேப் பண்ணிக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி போட்ட அந்த இது வந்து டெக்கரேட்டிவாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூவியாக இருக்கும். அதாவது நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சூவியாக இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.